கிரி பிரதர்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூசர் ஐடி 1 பாஸ்வேர்ட் 1 கொடுத்து ஓகே கொடுங்க. அப்புறம் வேயிங் கிளிக் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பட்டன் அப்படிங்கன்னா வெயிட் டிஸ்பிளே ஆகும். இப்போ சேவ் பட்டன் அமுக்குங்க. கிளியர் பேட்ச் அமுக்குங்க. கிளியர் பேட்சை டிக் மார்க் போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த நீங்கள் டைப் பண்ணுறது கஸ்டமர் பேர் இதெல்லாம் எதுவுமே அழியாது. சப்ளையர் நேம், இன்வாய்ஸ் நம்பர், டேட் எல்லாம் இந்த பேட்ச் முழுக்க அப்படியே இருக்கும். ஸோ கிளியர் பேட்ச் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து சர்ச் அமுக்குனீங்கன்னா பார்ட் நம்பர் சர்ச் பண்ணிக்கலாம். பார்ட் நேம், பார்ட் நம்பர் ரெண்டும் சர்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சப்ளையர் கோடு, சப்ளையரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதை வந்து டைப் பண்ணலாம். எதை நீங்கள் இப்படி டைப் பண்ணலாம், இல்லை இண்டிவிஜுவலாக வேணும்னா நீங்கள் சப்ளையர் அப்படின்ற அந்த பட்டன் மேலேயே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்வாய்ஸ் நம்பர், டேட்டு, மெட்டீரியல் நேம் இதுவும் இதெல்லாம் டைப் பண்ணிக்கலாம் நீங்கள். ஒன்ஸ் எல்லாமே டைப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்டோட்டல் பட்டனை அமுக்குங்க. சப்டோட்டல் பட்டன் அமுக்கினதுக்கப்புறம் உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஒன்று வரும். இதில் உங்களுக்கு பேட்ச் நம்பர் காட்டும், பார்ட் நம்பர், பார்ட் நேம் இதெல்லாமே காட்டிடும். இந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் பேக் பட்டன் அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் ஸ்க்ரீன் போயிடும். மறுபடியும் வெயிட் ஸ்க்ரீன், மறுபடியும் நீங்கள் சேவ் பட்டன் அமுக்கணும். ஸோ மறுபடியும் நீங்கள் சேவ் பட்டன் அமுக்கணும், மறுபடியும் சப்டோட்டல் அமுக்கணும். சேவ் பட்டன், சப்டோட்டல் அது மட்டும் அமுக்கிட்டே இருந்தால் போகும். உங்களுக்கு ஒவ்வொரு ஐட்டமாக ஆட் ஆகிட்டே வரும் அந்த பேட்ச்சுக்கு. இது மாதிரி நீங்கள் 30 ஐட்டம்ஸ் வரைக்கும், 40 ஐட்டம்ஸ் வரைக்கும் போடலாம் ஒரு பேஜ்லேயே பிரிண்ட் அடிக்கணும்னா. ஸோ இது மாதிரி நீங்கள் 30 ஐட்டம்ஸ் பண்ணதுக்கப்புறம், இல்லை 40 ஐட்டம்ஸ் பண்ணதுக்கப்புறம் PDF கிரியேட்டர் பட்டன் அமுக்கணும். அப்புறம் உங்களோட கம்பெனி லோகோவை கிளிக் பண்ணிங்கன்னா அது PDF-ஆக கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆனதுக்கப்புறம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அழியும். சப்போஸ் டிஸ்கனெக்ட் ஆகுது, வெயிங் ஸ்கேலுக்கு டிஸ்கனெக்ட் ஆகுது, அல்லது வேறு ஏதோ ப்ராப்ளம்னால நீங்கள் என்ட்ரி போடல, பவர் டிஸ்பிளே போனாலும் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் என்ட்ரி பண்ண வேண்டாம். நீங்கள் PDF கிரியேட்டர் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகும். நடுவில் என்ன பண்ணாலும் உங்களோட அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அப்படியே இன்டாக்ட் அப்படியே தான் இருக்கும்.